ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். பாதாம் முந்திரி போட்டு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரிச்சான டேஸ்டான ஸ்வீட் இது. பாதாம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அது நல்லா தண்ணி கொதி கொதிக்க தண்ணி விட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டோன்னா நல்லா உரிக்க வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆறின தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா 2-3 hours ஆகும் ஊறுறதுக்கு. இன்னொரு மெத்தடும் இருக்குது, ஈஸியான மெத்தட். தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பாதாம் பருப்பையும் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தோல்லாம் சுருங்கிடும். அப்புறம் எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் கையால் நசுக்கி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நான் நல்லா 1/2 hour வெந்நீரில் ஊற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். 1¼ cup இருக்குது பாதாம் பருப்பு. முந்திரி பருப்பு ஒரு 1¼ cup எடுத்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 6, இதுதான் இதுக்கு தேவையானதாக எடுத்துட்டுருக்கேன். பால் வந்து 1 cup, காய்ச்சி ஆற வச்ச பாலே எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அல்வாவுக்கு குறகுறன்னு இருந்தால் தான் அதோட டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப வழவழன்னு அரைக்க வேண்டாம். பாலை விட்டு பாதாம் பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணிட்டு அப்புறம் பால் விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஏலக்காயும் தோல் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு அரைச்சாச்சு. பால் 1¼ cup எடுத்துட்டு அதில் குங்குமப்பூ போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா கலரும் கிடைக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது குங்குமப்பூ. அடிகனமான வாணலி இல்லாட்டி உருளி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு பாதாம் பருப்பையும் அரைச்சதையும் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1 minute வதக்கிட்டு சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரையை போடும்போது வந்து என்ன அளவுனா, நான் வந்து மொத்தம் 1¾ + 1¼ 2.5 போட்டிருக்கேன். அதே அளவு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். 2.5 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக ஸ்வீட் ரொம்ப இனிப்பாக வேணும்னா 3 cups போட்டுக்கோங்க. நான் 2.5 cup சர்க்கரை, எதால் எடுக்கிறோமோ அதையே எடுத்துக்கலாம் அளக்கிறதுக்கு. நான் 2.5 cup சர்க்கரை போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும் இனிப்பு. போட்டு நல்லா, இப்போ சர்க்கரை போட்டு கிளறும்போது நல்லா இலகிடும். திக்காக இருந்தது இல்லையா அந்த அரைச்ச பேஸ்ட்டு, சர்க்கரையை போட்டு கலர்னோடனே நல்லா இலகிடும். ஊற வச்ச பாதாமியும் அதில் போட்டலாம். போட்டு இப்போ நிதானமாக அடுப்பை அடுப்பை வச்சுட்டு கலரிண்டே இருக்க வேண்டிதான். ரொம்ப பெருசாக வேணுங்கிறதுல அடியில் உக்காந்துன்றோம் அந்த பேஸ்ட்டு, அதனால் நல்லா அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும். நெய் இதுக்கு தாராளமாக, நான் வந்து 2.5 cup இல்லையா, அதுக்கு வந்து நான் 1½ cup மேலே நெய் விட்டுருக்கேன். தாராளமாக 1¼ cup கூட விடலாம். நெய் நல்லா வாசனையும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மணம் கேட்கவே வேண்டாம். நல்லா இங்கே கலரும் போது அவ்வளோ வாசனை, குங்குமப்பூ வாசனை, நெய்யோட ஸ்மெல்லு, பாதாம் பருப்போடது எல்லாம் சேர்ந்து சூப்பரான வாசனையாக இருக்குது. நல்லா கலர வேண்டிதான். தாராளமாக 35-40 minutes ஆகிடும் இது கலரத்துக்கு. வானிலையில் ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். நெய்யை வந்து மொத்தமாக விடாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறணும். இந்த கோதுமை அல்வாக்கெலாம் பண்ணுறோம் இல்லையா, மொத்தமாக விடாமல் அப்பப்போ 3-4 spoons விட்டு கலரலாம். பாதாமில் வந்து நல்ல கொழுப்பெல்லாம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது. விட்டமின் இ இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, ரத்த சோகைக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, பாதாம் பருப்பை டெய்லி நைட்டு 1-4 ஊற வச்சுட்டு காத்தால் வெறும் வயிற்றில் தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றாங்க. பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டுடுத்து, அப்பப்போ நெய் போட்டு கலரின்னு இருக்கோம். நல்லா நுரைச்சின்னு மைசூர் பாக்கெலாம் வர மாதிரி வருது பார்த்திங்கன்னா. நல்லா சுருளை கலரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா. 6 நல்லா கெட்டி போட்டுரும், ரொம்ப ஹார்டாகிடும். சில சமயம் அதுக்கும் சில பேர் கேட்குறாங்க, ரொம்ப ஹார்ட் ஆகிடுத்து தெரியாமல் கலந்துட்டேன் என்ன பண்ணலான்னா. ஒன்றும் கவலை இல்லை, கொஞ்சம் பாலை விட்டு திருப்பி அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுன்னு நிதானமாக கலந்தீங்கன்னா இலகிடும், அவ்வளோதான். இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள் நல்லா நுரைச்சிண்டு வானலியில் ஒட்டாமல் வருது. எடுத்து இறக்கிட்டோன்னா சூடு ஆறினோடனே கரெக்டான பதத்தில் இருக்கும். பட்டர் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சுற்றியும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே கிண்ணத்தில் வச்சுன்னு பரிமாறலாம். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுது. Thank you.